ஹாய் வணக்கம் கில்லி 106.5 FM புதுமைகளை படைக்கக்கூடிய கில்லி 106.5 பண்பலை உங்களுக்கு தெரியும் இங்க வந்து யுஏக்கு எந்த செலிபிரிட்டி வந்தாலும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்தாலும் கூட வந்து கில்லியோட ஒரு நாலு வாரத்தை பேசாம வந்து போக மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே போல இன்றைய நாளில் ஒரு சூப்பரான ஒரு நடிகர் அதாவது மிகப்பெரிய ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ நரேன் சார் அவர்களை வந்து நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த துபாயில் வந்து நரேன் சார் அவர்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு தமிழ் படம் ஒரு த்ரில்லர் மூவி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிட்வீன் கேப்ல நம்ம வந்து சார் கூட சில விஷயங்களை எங்களுடைய கில்லி லிஸ்னஸுக்காக வந்து வழங்குறதுக்கு வந்திருக்கிறோம் சார் வெல்கம் டு துபாய் சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக இங்கே இருக்கீங்க சார் துபாயில் என்ன நடக்குது சார் உங்கள் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி நாங்கள் இந்த கோவிட் டைம்ல வந்து நாங்கள் தெரியுமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட முதல் படம் வந்து டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பட் டென்டேட்டிவாக வந்து குரல்னு வச்சுருக்கோம் ஸோ குரல் தான் படத்தோட பேர் அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் அண்ட் இந்த படத்தில் வந்து இதை தவிர தெர் இஸ் பாலசரவணன் காளி வெங்கட் கனிகா அப்புறம் இப்போ ஹீரோயின் வந்து ஸ்வேதா அவங்க வந்து தில்லுக்கு திட்டு ஒரு படத்தில் தான் அவங்களோட முதல் தமிழ் படத்தும் சந்தானம் கூட ஸோ அவங்க தான் ஹீரோயின் டைரக்டர் இஸ் சுகி அவங்க வந்து மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க பெரிய ஹிட் மேக்கர் ஸோ அவங்களோட முதல் தமிழ் படம் ஆக்சுவலி துபாயில் நடக்கக்கூடிய ஒரு கதை குவாரண்டைன் இந்த கோவிட் டைம்ஸில் வந்து நிறைய க்ரௌட் எல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் பேஸ்டாக இல்லாட்டி துபாயில் நடக்கிற ஒரு அவ்வளோ க்ரௌட் இல்லாத இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு படம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்ல நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வியந்து போய் பார்த்த ஒரு படம் அஞ்சாதே எல்லாம் சோ என்ன மாதிரி சார் நீங்க ஸ்கிரிப்ட் எப்படி நீங்க சூஸ் பண்ணி இருக்கீங்க ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது இல்லை நம்ம எக்ஸைட்டடாக இருக்கணும் உங்களை எக்ஸைட் பண்ணணும் ஸ்கிரிப்டை பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து என்னை விட நல்லவனாக நான் பார்ப்பேன் என்னை விட நல்ல கேரக்டராக இருந்தால் நிச்சயமாக நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் என்னை விட நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மள மாதிரி இருக்கணும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கேரக்டர் அது ஒரு மெயின் ஃபேக்ட் அது வந்து என்ன ஆகுனா முக்கால்வாசி ஸ்கிரிப்ட் ஒரு வேலைக்கு நல்லா இருக்கும் பட் கேரக்டர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் அப்போ வந்து அது செட் ஆகிடும் சில டைம் கேரக்டர் ஸ்வயமாக பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிரிப்ட் வீக்காக இருக்கும் ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சா இப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய என்டர் வந்து மலையாளமாக இருந்தாலும் அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிடுங்க ஆக்சுவலி நான் முதல் மலையாளம் படம் பண்ண பிறகு நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் நான் இங்கே சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் தான் பண்ணேன் சினிமாட்டோகிராஃபிக்கு அப்புறம் அப்போ படிக்கும்போது என்னோட சீனியர் ஒருத்தர் திவாகர் திவாகர் ஃபோன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புது டைரக்டர் ஒருத்தர் பேர் மிஷ்கின் ஒரு கதை சொன்னோன்னு ஆசைப்படுறாரு கதை கேட்குறீங்களா சொன்னேன் ஓகே ஃபைன் ஐ வாஸ் லிஸனிங் டு ஸ்கிரிப்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து ஃபார் த பீப்புள்ன்ற படம் வந்து தமிழில் டப் பண்ணி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சு புது டைரக்டர்ஸ் வர ஸோ 10-20-30 கதை கேட்குற டைம் அந்த டைம் இதுக்குள்ளே மிஷ்கின் வந்து கதை சொன்னதும் 2.5 hours நரேஷன் வந்து நான் அது அந்த மாதிரி நரேஷன் அது வரைக்கும் பார்த்தது ஒரு படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அவர் ஸ்கிரிப்டிங் ஒருத்தர் வந்து கதை சொல்லும் போதே வி கேன் ஜட்ஜ் ஸோ அது அதோட தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து தெரியும் இதுதான் என்னோடய தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி சித்திரம் பேஸ்திரி வந்து நிச்சயமாக அது வந்து தப்பான டிசிஷனாக இருக்காது ஒரு நம்பிக்கை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இது நான் பண்ணலாமா எப்படி ஒரு தில்லா வந்து அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்க முகமூடிக்காக அது ஆக்சுவலி மிஷ்கின்கிட்ட கேட்டேன் மிஷ்கின் ஃபோன் பண்ணும்போது கேட்டேன் இது வந்து எனக்கு நெகட்டிவாக அமையும் நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் வேறு அவர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நம்ம அப்படி நினைக்க வேணாம் ஒரு வேலை ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வீல் டூ அ ஃபிலிம் டுகெதர்னு சொன்னார் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை சப்போஸ் ஏதாவது மிஸ்ஃபயர் ஆகிடுச்சுன்னா நானும் அவர் சேர்த்து இந்த ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான்
பண்ண படம் இட் வாஸ் இன்ட்ரஸ்டிங் டு டு இட் புதுசா இருந்தது வித்தியாசமா இருந்தது ஐ என்ஜாய் டூயிங் இட் பட் வந்து படம் பார்த்து எனக்கு தெரிஞ்ச பர்சனலி தெரிஞ்சவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து எதுக்கு இல்லை நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வந்து ஸோ இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆனால் மிஷின் கூட அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் அவர் சொன்ன மாதிரி அது படம் இன்னும் அமையல ஸோ வி மைட் தெரியல அஞ்சு அதே பாட்டுவா இல்லை புது வேறு ஏதாவது படம் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப லவ் ஓரியண்டடா இருந்துச்சு அப்புறமா அஞ்சாதைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிட்ச் ஆகி அப்படியே ஒரு த்ரில்லிங் படம் இப்போ ஒரு போலீஸ் இதில் ரோலில் அடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரில்லிங் ரோல்ஸில் அல்லது வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் வர்றது தான் உங்களுடைய இல்லைன்னு சொன்னால் ஓகே இந்த மாதிரி இவங்க நெஞ்சிருக்கும் வரை இந்த மாதிரி ஆக்சுவலி லவ் ஸ்டோரி பண்ணணும் ரொம்ப ஆசை ஆனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு அமையல வர்ற முக்காவாசி ஸ்கிரிப்ட்ஸும் ஆக்ஷன் ரொம்ப வயலன்ஸ் ஓரியன்டா எனக்கு வர முக்காவாசி ஸ்கிரிப்ட்ஸும் வயலன்ஸ் ஓரியன்டா அதனால தான் முக்காவாசி படம் பண்ணாமே இருக்கும் எனக்கு வயலன்ஸ் செட் ஆகிடும் எனக்கு பிடிக்காது பட் ஆக்ஷன் ஓகே ஆக்ஷனுக்கும் வயலன்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து வயலன்ஸ் ஓரியன்டான படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சு எனக்கு ஏதோ அது கொஞ்சம் வீக் ஹார்ட்டட் சாஃப்ட் ஹார்ட்டட் நினைக்கிறேன் லவ் ஸ்டோரிஸ்க்கு வந்தால் நல்லது இல்லாட்டி பட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கைதி வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ண படம் அது எனக்கும் கார்த்திக் எல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தாலும் ஓகே தட் இஸ் கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது பட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அடுத்து வந்து நீங்கள் வெரி லக்கி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எல்லா படங்கள்லையுமே பாட்டுகள் வந்து அப்படியே இன்னைக்கு வரைக்கும் மனசில் நிற்கக்கூடிய மாதிரி ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுடைய பங்கு முதல்ல இருக்குமா இல்லை டைரக்டர் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சஜஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஆல்வேஸ் அ டைரக்டர்ஸ் மீடியம் ஒரு டைரக்டர் தெளிவாக இருக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அந்த டைரக்டர் ரொம்ப தெளிவாக இருந்தால் விட்டு கொடுக்கணும் சஜஷன்ஸ் வேறு ஸோ தட் இஸ் அப் டு டைரக்டர்ஸ் இதுதான் ரொம்ப ஆடான புது ஒரு செலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து யூ மைட் ஆர்கியூ அண்ட் ஆனால் அது வரைக்கும் அந்த மாதிரி டைரக்டர்ஸோட அந்த ஆர்குமெண்ட் எனக்கு இது வரைக்கும் வந்து நெஞ்சிருக்கும் வரை படத்தில் இருக்கக்கூடிய பாட்டுகள் கூட இன்னைக்கும் கூட நம்மளுடைய கில்லி 106.5 FM அடிக்கடி பிளே ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாட்டாக இருக்குது ஸோ அடுத்து இப்போ கரண்ட்லி துபாயில் என்ன நடந்துட்டு இருக்கு சார் துபாயில் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு ஜானர் கேட்டால் என்ன ஜானர் சொல்ல தெரியும் ஆக்ஷனா த்ரில்லரா கிடையாது லவ் கிடையாது இது ஒரு ஆக்சுவலி ஐ பிளே அன் ஆர்டிஸ்டிக் ஆர்டிசம் கேரக்டர் பேர் வந்து வைத்தியநாத் ஷார்ட்டாக வைத்தியம் கூப்பிடுவாங்க ஸோ வைத்தி வந்து வைத்தியோட ஊரில் வந்து வைத்தியோட நெய்பர் வைத்திக்காக இங்கே ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி இங்கே வேலை பார்க்குற ஒரு கேரக்டர் ஆட்டிசம்னால ஆட்டிசத்துக்கு வந்து இந்த சிண்ட்ரோம் சொல்லுவாங்க லோவர் எண்டு ஹையர் எண்டு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க இவர் வந்து லோவர் எண்ட் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா இவரால் வேலை செய்யலாம் இவரால் நார்மலி பேசலாம் அதெல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவனால் பண்ண முடியும் ஆனால் சில சில விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து அதை ஒத்துக்க முடியாது அவர் கூட தங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இந்த 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 6 மணிக்கு இதுதான் பண்ணோம்னா அது பண்ணியாகும் இல்லைன்னா அவர் கொஞ்சம் வயல் அந்த மாதிரி சில விஷயம் ஸோ வைத்தி வந்து அவனோட ரூம்மேட்ஸ் வந்து இனிமேல் வைத்தி கூட தங்க முடியாது அவரை வந்து இன்னொரு ரூமுக்கு மாற்றணும்னு சொல்லி வைத்தி வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வர்றாங்க அதுதான் நம்ம பாலசரவன் கேரக்டர் கூட வந்து ரூம்மேட்டாக வந்து தங்க வரான் ஸோ அடுத்து அங்கே வந்து ஒரு வைத்திக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு இதுதான் மிஸ்ட்ரி ஸோ அடுத்து வந்து வைத்தி கம்மிங் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சார் நீங்கள் வந்து இப்போது சக ஆக்டர்களோடெல்லாம் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு அடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்டர்ஸ் கூட நடித்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது அது எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே கமல் சார் கூட நடிக்கணும் சூப்பர் சார் சூப்பர் ரஜினி சார் கூட நடிக்கணும் ஏன்னா இவெல்லாம் பார்த்து நம்ம பீன் இன்ஸ்பயர்ட் இல்லை தேர் ஆல் கிரேட் லெஜெண்ட்ஸ் இல்லை வி ஷுட் பி ப்ரவுட் ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் நிற்கணும்னா தட் இஸ் அ பிக் திங் ஃபார் தட் அதை பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய விஷயம் ஸோ நான் சினிமா நடிக்க வந்ததுக்கு காரணமே கமல் சார் அவரோட படங்கள் பார்த்து அவர்கிட்டயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ எனக்கு அது கன்ஃபர்மேஷன் ஆகலை கமல் சாரோட நெக்ஸ்ட் படம்
விக்ரம் படத்துல ஐ திங்க் சோ ஐ மைட் பீ தேர் கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சார் இஃப் யா இஃப் இட் இஸ் தேர் ஓகே இப்போ வந்து நம்மளுடைய படங்கள் எல்லாம் வந்து ஒரு வருஷமா கொஞ்சம் அப்படியே நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ரக் ஆகி இருந்த இந்த டைம்ல இந்த ஒரு பேண்டமிக் டைம் அப்படின்னு இருக்கும்போது அந்த டைம்ல இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்த ஒரு நல்ல படம் என்ன சார் ஒரு தமிழ் படம் வந்து கிடைச்சா வந்து கமல் சாரோட பழைய படங்கள் தான் பார்ப்பேன் அது என்னுடைய ஒரு நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம் நிறைய படங்கள் பார்த்தேன் இந்த பேண்டமிக் டைம்ல வந்து லாஸ்டா ரிலீஸ் பண்ண படங்கள் பார்த்தா தெரியுது நான் வந்து ஐ சா எனக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பிடிச்ச 2 படங்கள் வந்து 96 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ராட்சசன் ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம் வேதா இந்த மாதிரி சில படங்கள் ஸோ திஸ் ஐ கெப்ட் ரிப்பீட்டிங் இது இல்லைன்னா நீங்கள் கேட்டால் நான் கமல் சார் படம் வந்து அது வந்து எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் மீ சூப்பர் சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு உங்களுடைய ஷூட்டிங்க்கு மத்தியிலையும் எல்லாருமே ராப்பெல்லாம் வந்து இங்கே பார்க்கும்போது தெரியுது இந்த நம்ப மாட்டீங்க டெய்லி வந்து வி கோ டில் 9:00 நைட் எல்லாம் மார்னிங் 5:30 வரைக்கும் ஷூட் ஆமாம் 6:30 வரைக்கும் ஷூட் காலையில் திருப்பி நம்ம 11:10 ஆரம்பிச்சு ஏன்னா இது வந்து ஆக்சுவலி என்ன கான்ஃபிடென்ஸோட நாங்கள் இது ஒத்துக்கிட்டேன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து ஒரு குவாரண்டைன் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து துபாயில் வந்து ஷூட்டிங் பண்ணுறது வந்து பெரிய ஒரு ரிஸ்க் சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே அந்த ஃபுல் யூனிட் இங்கே ஹோல்ட் ஆகும் ஆமாம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி அதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ யூஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் ஸோ அதனால் டே நைட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஆமாம் ஸோ வாழ்த்துக்கள் சார் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும் நம்ம எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது வந்து ஓடிடியில் வரப்போதா இல்லைன்னா நம்ம தியேட்டர்ஸ் ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணும்போது ஓடிடிக்கான படம் தான் நம்ம பிளான் பண்ணோம் ஒரு ஓடிடி ப்ராஜெக்ட் பட் இப்போது ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்க்கும்போது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து சரி இது தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாமா பண்ணலாமே என்ன ஒரு தாட் ஸோ அதனால் ஃபஸ்ட் ஃபைனல் டிராஃப்ட் பார்த்து நம்ம அது முடிவு பண்ணலான்றிருக்கீங்க ஓகே ஸோ தேங்க்ஸ் அலாட் கில்லி லிஸ்னஸுக்கு எங்களுடைய ரேடியோ கில்லி வந்து அமீரகத்தில் மிக தமிழர்களுக்கோடு அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக வந்து எப்போவுமே பேண்டமிக்லேயும் சரி நார்மல் டைம்லேயும் சரி ஒன்றாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவர்களுக்கு எங்களுடைய கில்லி லிஸ்னஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த நேம் கில்லி அது வந்து ஐ திங்க் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ் ஃபார் எஃப்எம் ஸோ And to the listeners, please watch my films. படம் நல்லா இருந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க ஸோ பட் முக்கால்வாசியும் முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு டூ குட் ஃபிலிம்ஸ் அண்ட் சி யூ ஆல்சோ அகெயின் சரிங்களா ஒரே ஒரு இது நம்மளோட ரேடியோ கில்லி கேட்க ஜாலி அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் வச்சிடலாம் ரேடியோ கில்லி கேட்க ஜாலி ஸோ இவ்வளவு ஒரு ரொம்ப பிஸிலையும் வந்து சார் நம்ம கூட வந்து நரேன் சார் அவர்கள் இவ்வளோ நேரம் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கில்லி 106.5 FM ஸோ அவருக்கும் அவருடைய க்ரூவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அதே போல் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்